சார், இப்ப நம்ம பாக்குறது வீடியோ 174 எக்ஸசைஸ் 5.3. 5.3ல 10th क्वेश्चन 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் போட்டுருக்கோம். 10th क्वेश्चनல நுண்ணுயிர் வளர்ச்சியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அது முந்தைய நேரத்தை போல் இரு மடங்கு ஆகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவான்டிட்டி இருந்தா அட் தி எண்ட் ஆஃப் த அவர் அது வந்து டபுள் ஆகும். ஃபர்ஸ்ட் வர குவான்டிட்டி வந்து 30 அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் த அவர் டபுள் அப்படிங்கிறப்போ 2×30, ஸோ ஏன்னா எவ்வளோ வரும், 60. ஸோ இது சப்போஸ் ஏ அப்படின்னு இது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஏஆர். இட் இஸ் ஏஆர், ஏன்னா இது ஏ, இது வந்து ஆர். ஏன்னா டபுள்ஸ் கொடுத்துருக்கனால ஒவ்வொரு டைமும் சேமா டபுள்ஸ் டபுள்ஸ் வர்றப்ப ஆர் வந்து காமனா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த 2 அப்படிங்கிறத ஆர் அப்படின்னு இருக்கோம். பண்ணிட்டு இதை போன்றா 120 ஒரு ஆர் ஸ்கொயர் 4×30 120 அப்படின்னு வரும். ஸோ 4 மணி நேரத்தில் இது வந்து ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்கு, அது 4 மணி நேரத்தில் அப்படிங்கிறப்போம் இது நம்ம சிவியிலிருந்து ஆக்சுவலாக இது வந்து T1. இட் இஸ் நத்திங் பட் T1. தென் அடுத்து வரக்கூடியது T2, இது T3. தேர்ட் டம் இது ஃபர்ஸ்ட் டம். ஆரம்ப எண்ணிக்கை 1st டம், அடுத்தது 2nd டம், அடுத்தது 3rd டம், அடுத்தது 4th டம். இந்த 3rd இல்லை, அப்போ இது வந்து 5th டம். இடையில வந்து 3rd மணி நேரம் ஃபர்ஸ்ட்ல கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th டம். அப்போ நம்ம ஃபார்முலா படி இது ஜாமெட்ரிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப ஏ ஆர் பவர் நீ ஏ என்ன கொடுத்துருக்கு, ஏ வந்து 30 இல்லையா. ஸோ 30 தென் 2 பவர் இந்த 4 பார்க்கணும், இந்த 5 பார்க்கணும். ஸோ 5-1, ஸோ 5-1 அப்படிங்கிறப்போ 30 2 பவர் 4. ஸோ இது சிஸ்டர் 2 பவர் 4னா 60 தான். அப்படி ஏதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது எல்லா மணி நேரத்தின் முடிவில் அப்படின்னா Tn+1 அப்படின்னு இருக்கும். இங்கே 4னா 5, 2னா 3, 1னா 2. இந்த பேருமே என் அப்படின்னா n+1. ஸோ யாரி ஏ ஆர் பவர் n-1. பட் இங்கே என் அப்படிங்கிறது என்ன இருக்கு, n+1ன்றது. பட் இது கூட தேவையில்லை, அப்படியே டைரக்டாகவே நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம். மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ A 30, R 2, n வந்து என்ஏ தான். ஏன்னா இது வந்து என்ன மணி நேரம் முடிவில் அப்படிங்கிறப்போ ஏ ஆர் பவர் என் ஏன்னு ப்ரெஷர் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 32 பவர் n அப்படின்னு சேம் ஆன்சர் விசிட் தமிழ் கியர் ஆகும். இது வந்து கான்ஸ்டன்ட் டிபி ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னு அப்படிங்கிறனால வி ஆர் யூசிங் 1 அங்கே இருந்ததை திரும்ப எழுதிக்கிறேன். தென் நம்பர் ஆஃப் பேக்டீரியா அப்படி இருந்தால் 1st hour. ஸோ டபுள் அப்படிங்கிறப்போ ஏ ஆர் ஏஆர் அப்படின்னா 13×2, ஸோ 60. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 2nd hour, ஸோ 13×2² தட் இஸ் 120. தென் அட் தி எண்ட் ஆஃப் 4th hour, ஸோ 13×, நம்ம இங்கே தான் வரும், 2 பவர் 4, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 480. தென் அட் தி எண்ட் ஆஃப் n-th hour அப்படிங்கிறப்போ வி ஆர் ரைட்டிங் 13×2n அப்படின்னு டைரக்டா இப்படியே நம்ம எழுதிடும். இங்க 4னா இங்கேயும் 4, இங்க 2னா இங்க 2, இங்க 1 அப்படின்னா இந்த இடத்துலயும் 1. இந்த பிரச்சனை எழுதிக்கலாம். இதுவும் அதேதான், இந்த லெஃப்ட்ல T1 T2 அப்படின்னு எழுதுனதுனால இங்க 1 hour வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. பட் அதனால இது இருந்தா ஈஸியா இருந்ததுன்னா இப்பயே டைரக்டா சால்வ் பண்ணி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வீ சீ தி நெக்ஸ்ட் டைம் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.